கோவை தொழில் கூட்டமைப்புகளின் சங்கமான கோசியாவின் சார்பிலே இன்றைய தினத்தில் கண்மூடித்தனமாக ஏறிக்கொண்டிருக்கின்ற தொழிற்சார்ந்திருக்கின்ற மூலப்பொருள் விலைகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா என்கின்ற கடும் தாக்குதலிருந்து நாடு மீண்டு வருவதற்குள் கடந்த 6 மாதங்களாக எண்ணற்ற இன்னல்களை எங்கள் துறை தொழில்துறை சார்ந்தவர்கள் நாங்கள் சந்தித்தோம். அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வரலாம் என்று அரசு பல தளர்வுகளை தந்து தொழில் நடத்துவதற்கான வாய்ப்புகளை தந்து தொழில் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் கண்மூடித்தனமாக எந்த முகாந்தாரம் இல்லாமல் தொழிற்சார்ந்திருக்கின்ற அனைத்து மூலப்பொருள்களுக்கும் விலையேற்றம் என்பது 30%லிருந்து 140% அளவுக்கு ஒவ்வொரு மூலப்பொருளின் விலையும் ஏற்றிவிட்டார்கள். இது ஏற்றுவதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்று வருத்தத்தோடு கவலையோடு தான் நாங்கள் இந்த தொழில் கூட்டமைப்புகள் இந்த அரசை கவன ஈர்ப்பின் மூலமாக அது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தான் இந்த நாங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த பம்ப் இண்டஸ்ட்ரீஸோட இது இன்க்ரீஸ் ஆகும்போது எங்களுடைய மூலப்பொருட்களின் விலை 25%லேருந்து 35% வரை உயர்ந்திருக்கு. அதுவும் நீங்கள் எங்களோட அலைடு காஸ்டிங் அலைடு பொருட்களோட விலை வந்து 166% வரைக்கும் ஏறி இருக்குங்க. என்ன ரீசன்னால இது ஏறி இருக்குங்கிறது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களால் எங்கள் வாடிக்கையாளர்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஆனால் உண்மை இந்த அளவுக்கு ஏறி போயிருக்கனால இந்த இது வந்து எங்களால் தொழில் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே 10% குறைவான இதில் தான் மார்ஜினில் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் இது உடனடியாக இதுக்கான தீர்வு காணணுங்கிறதுக்காக வருகிற 16/12/2020 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை செய்வதென்று முடிவு செய்துள்ளோம். இதனால் 400 ஃபவுண்டரிகள் அவங்களோட ப்ரொடக்ஷனை 16 தேதியிலேருந்து நிப்பாட்ட போகிறாங்க.